செங்கோட்டையின் கட்டுப்பாட்டில் அதிமுக செல்ல இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி எடப்பாடிக்கு அதிர்ச்சியை அளித்திருக்கின்றதா? அதாவது அரசியல் விமர்சகரான ரவீந்திரன் துரைசாமி இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருப்பதாவது, சசிகலாவையும் தினகரனையும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து விரட்டிய போது முக்குளத்தூர் முகமாக ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். ஓ பன்னீர்செல்வத்தை வைத்து சசிகலாவையும் தினகரனையும் சமாளித்தார் எடப்பாடி. அதனால் இவர்களை முக்குளத்தூர் எதிர்க்கவில்லை. இப்போது பன்னீர்செல்வத்தையும் துரத்திவிட்டார். அவர் இல்லாததால் முக்குளத்தூர் இப்போது எடப்பாடிக்கு எதிராக திரும்பியுள்ளனர். பன்னீர்செல்வம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி லோக்சபா தேர்தலில் வெல்ல முடியாது. இதனால் அவர் மோசமான நிலைக்கு சென்றுள்ளார். மேலும் 2024 லோக்சபா தேர்தல் முடிந்த பின் அதிமுக எப்படி இருக்கும் தெரியுமா? கட்சி நிலைமை அப்படியே மாறும். எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அதிமுக செங்கோட்டையன் கட்டுப்பாட்டில் வரும். செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளர் ஆவார். இதுதான் நடக்கும் என்று மூத்த அரசியல் விமர்சகரான ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளாராம். இவரின் இந்த பேச்சானது எடப்பாடிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றதாம். நேயர்களே, செங்கோட்டையன் அதிமுகவை கைப்பற்றுவார் என்பது போல ஒரு தகவலை அரசியல் விமர்சகரான ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்திருப்பது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.